ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன காணொளி பார்க்க இருக்கிறோன்னா, ஆர்டிஏல முதல் மேல்முறையீடு பண்ணும்போது நிறைய சந்தேகங்கள் வரும். அதாவது எப்போ பண்ணணும், என்றைக்கு அவங்க ஃபார்வர்ட் பண்ணியிருந்தா எப்போ பண்ணணும், அதனுடைய மாடல் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு சந்தேகங்கள் ஆர்டி முதல் மேல்முறை குறித்து இருப்பதற்கான தெளிவான விளக்கத்தை இந்த பிபிடியில் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்யூஸ்ட், என்னுடைய பிரதர் வந்து ஸ்ட்ரென்த்து ஃபிட்டு பியூட்டி டிப்ஸ் ரிலேட்டடாக ஒரு யூடியூப் சேனல் தொடங்கியிருக்காங்க, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதனுடைய லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரகலைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், இன்னும் கிராம சபை ஆலோசனை, கோவிட் 19 அரசு நலவதி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஆர்டிஏல மனு அனுப்பிடுவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் ஆர்டிஏல ஒன்றும் கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. ஆர்டிஏனுடைய தாரகம் மந்திரமே ஆர்டிஏ அனுப்புனா கரெக்டான டேட்டில் அடுத்து அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ப்ராசஸ் பண்ணி செகண்ட் அப்பீல் வரைக்கும் சென்னைக்கு கொண்டு போய் கம்ப்ளீட் பண்ணி விசாரணை கூப்பிட்டாங்கன்னா நேரில் ஆஜராகி தகவலை வாங்குறது தான் ஆர்டிஏல தகவல் பெறுவதற்கான ஒரு மந்திரம். ஓகே, இப்போ அது நிறைய டவுட் வரும். இப்போ வந்து நான் ஒரு ஆர்டி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வருஷம் 1ஆம் தேதி நீங்கள் ஒரு ஆர்டிஏ அனுப்புகிறதா வச்சுக்கிடுங்க. அடுத்து அந்த ஆர்டிஏக்கு எப்போ நான் ஃபஸ்ட் அப்பீல் பண்ணணும், எந்த பதிலுமே நான் ஆர்டிஏ மனு போட்டால் வரலை. ஒரு ஊராட்சி ரிலேட்டடாக நீங்கள் வந்து இப்போ பிடிஓ ஆஃபீஸ்க்கு ஒரு மனு அனுப்புகிறீங்க, எந்த பதிலுமே வரலன்னா அதே பிடிஓ ஆஃபீஸ்க்கே 1 பிப்ரவரியில், அதாவது 30 நாட்கள் கழித்து எந்த ஒரு மனு அனுப்புகிறீங்க, அந்த ஆஃபீஸ்லேருந்து எந்த பதிலும் வரலன்னா 30 நாட்கள் கழித்து அதே ஆஃபீஸ்க்கு மேல்முறையீடு பண்ணணும். ஒரு சில நேரங்களில் சில ஆஃபீஸில் மேல்முறையீட்டு அலுவலர் இல்லைன்னா அதுக்கு மேலே உள்ள அலுவலகத்துக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். நிறைய அலுவலகங்களில் மேல்முறையீட்டு அலுவலர் அதே ஆஃபீஸில் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து அந்த ஆஃபீஸில் பொது தகவல் அலுவலர் இருப்பாங்க, மேல்முறையீட்டு அலுவலர் வந்து மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் இருப்பாங்க. ஓகே, இப்போ இன்னொரு சினாரியோ எடுத்துக்கிடுவோம். ஒரு ஊராட்சி ரிலேட்டடாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நீங்கள் அனுப்பிட்டீங்க, உங்களுக்கு எங்கே அனுப்பணும்னு தெரியாமல், அப்போ அவங்க எந்த பதிலுமே உங்களுக்கு தரலை அப்படின்னா நீங்கள் எப்போ அனுப்பணும்? மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எந்த ஒரு அலுவலகத்துக்கும் அனுப்பி நமக்கு பதிலே வரலைன்னா 30 நாட்களில் மேல்முறையீடு பண்ணிடலாம். இப்போ அடுத்த ஒரு சினாரியோ, நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு ஊராட்சி லெட்டர் அனுப்பிட்டீங்க, அவங்க வந்து பிடிஓ ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அதாவது அவங்க 5 நாட்களுக்குள்ள 6(3) செக்ஷன் படி பண்ணியிருக்கணும். அவங்க எத்தனை நாள் கழித்து பண்ணாலும் நீங்கள் எத்தனை நாள் கழித்து மேல்முறையீடு பண்ணணும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 15 நாள் கழித்து கூட லெட்டரை வந்து 5 நாளுக்கு முன்னாடி அனுப்புறதா பேக் டேட் போட்டு அனுப்புவாங்க. பிடிஓ ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டாங்க, நீங்கள் 1 ஜனவரியில் அனுப்புனீங்க, பிடிஓ ஆஃபீஸ்க்கு அவங்க அனுப்ப வேண்டிய நாட்கள் 5 நாட்கள், பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு தர வேண்டிய நாட்கள் 30 நாட்கள். ஸோ 35 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு எந்த பதிலும் வரலை என்றால், அதாவது 35வது நாள் 6 பிப்ரவரியில் ஃபஸ்ட் அப்பீல் பண்ணிடலாம். இப்போ கலெக்டரேட்டுக்கு அனுப்புகிறீங்க, அவங்க பிடிஓ ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்து 6 பிப்ரவரிக்குள்ளே உங்களுக்கு எந்த 5 பிப்ரவரிக்குள்ளே எந்த பதிலும் வரலைன்னா 6 பிப்ரவரியில் ஃபஸ்ட் அப்பீல் பண்ணிடுங்க. இன்னொரு சினாரியோ, நீங்கள் வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு ஒரு டாக்குமெண்ட் கார்டு அனுப்புகிறீங்க, அவங்க அதை வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அனுப்பிட்டாங்க, அவங்க திரும்ப அதை பிடிஓ ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறாங்க. இந்த சினாரியோவில் எப்போ நீங்கள் ஃபஸ்ட் அப்பீல் பண்ணணும், இவங்க எந்தெந்த டேட்டை போட்டு எப்படி எப்படி யார் யாருக்கு எப்படி ஃபார்வர்ட் பண்ணணும் அதை பற்றி நீங்கள் உரி பண்ண வேண்டிய தேவையில்லை. உங்களுடைய கணக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போகிறதுக்கு 5 நாட்கள், வட்டாட்சியர் அலுவலகத்திலேருந்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு போகிறதுக்கு 1-5 நாட்கள், உங்களுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலேருந்து பதில் தரக்கு 30 நாட்கள் டைம். ஸோ 40 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு பதில் தந்திருக்கணும். 1 ஜனவரியிலேருந்து 10 பிப்ரவரிக்குள்ளே உங்களுக்கு பதில் எதுவும் வரலைன்னா 11 பிப்ரவரிலேருந்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு தான் மேல்முறையீடு பண்ணணும். நான் கலெக்டரேட்டுக்கு பண்ணணுமா தாலுகா ஆஃபீஸ் பண்ணணுமா கன்ஃபியூஷன் இல்லை, கடைசியாக அந்த லெட்டர் எந்த ஆஃபீஸில் இருக்கோ அந்த ஆஃபீஸுக்கு தான் நீங்கள் வந்து முதல் மேல்முறையீடு பண்ணணும். இப்போ வந்து இன்னொரு சினாரியோ, இப்போ நீங்கள் வந்து ஒரு பிடிஓ ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் கேட்டால் அனுப்புகிறீங்க,
அவங்க வந்து பதில் தந்துட்டாங்க, ஒரு 10 நாள்லேயே தந்துட்டாங்க. ஆனால் உங்களுக்கு திருப்தியாக இல்லை, அப்போ நீங்கள் எப்போ மேல்முறையீடு பண்ணணும். பதில் வந்த அடுத்த நாளே முதல் மேல்முறையீடு பண்ணலாம். 30 நாட்களுக்குள் முதல் மேல்முறையீடு செய்திருக்கணும் உங்களுக்கு பதில் வந்ததுலேருந்து. வீடியோ ஆஃபீஸ்லேருந்து ஒரு பதில் தராங்கன்னா அது ஓகேனா நீங்கள் அப்ளை வச்சுக்கலாம். பதில் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா அடுத்த 30 நாட்களுக்குள்ளே பண்ணிக்கணும். அதாவது இப்போ 1 ஜனவரியில் அனுப்புகிறீங்க, அவங்க உங்களுக்கு 10 ஜனவரியில் பதில் தந்துட்டாங்கன்னா 11 ஜனவரியிலேருந்து 11 பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் முதல் மேல்முறையீடு செய்திருக்க வேண்டும். அடுத்த 30 நாட்களுக்குள்ளே மேல்முறையீடு செய்யாமல் நான் 2 மாதம் கழித்து எனக்கு இது திருப்தி இல்லைன்னு சொல்லி முதல் மேல்முறையீடு பண்ண போனீங்கன்னா அவங்க பதில் தர வேண்டிய தேவை இல்லை. தெரியாமல் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பதில் ரிப்ளை பண்ணலாம், ஆனால் பண்ணடி தேவை இல்லை. அதுதான் சட்டம் சொல்லுது. உள்ள நேரம் அந்த பொறுமையை பார்த்தீங்க. இதில் வந்து மாடல் இந்த இதே ஃபைலில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு இப்போ பிடிஓ ஆஃபீஸ்க்கு வந்து நான் மேல்முறை பண்ணுறேன், சென்னைக்கு அனுப்பியிருந்தேன், அவங்க கீழே ஃபார்வர்ட் பண்ணி வந்தது. ஸோ அந்த டேட்லாம் குறிப்பிட்டிருக்கேன், இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி இந்த தேதியில் நான் என்னுடைய கடித எண் இது, நீங்கள் ஃபார்வர்ட் பண்ண கடித எண் இது. ஸோ வந்து எனக்கு வந்து இப்போ இலவசமாக இந்த தகவலாம் தாங்கன்னு சொல்லி நான் மேல்முறையீடு பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுடைய இந்த ஆர்டிஏ ஃபஸ்ட் அப்பீலுக்கான டவுட்டு எல்லாமே கிளியராக இருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.